There are various activities in the ministry of God. தேவனுடைய திருப்பணியிலே அநேக பிரிவுகள் உண்டு. And we found this morning that the most important them of all is proclamation of His word. இவை எல்லாவற்றிலும் முக்கியமானது திருவசனத்தை இன்று காலையிலே நாம் தியானித்தோம். Because Jesus, when He came to the end of His earthly life and ministry, He prayed to the Father, "I have finished the work." By that He meant He had given the word those who were given to His care. ஏனென்றால் இப்புவி யாத்திரையினுடைய முடிவுக்குள் வந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய தந்தையை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீர் நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று கூறுவதன் மூலம் அவருடைய வார்த்தையை மற்றவரிடத்தில் ஒப்புவித்தேன் என்று அவர் கூறுகின்றார். We have not come here to learn to preach, but we have come here to be trained to preach better. எப்படி பிரசங்கிப்பது என்று அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கு வரவில்லை, மாறாக எப்படி இதைவிட சிறப்பாக பிரசங்கிப்பது என்று அறியவே வந்திருக்கின்றோம். I am humbled by the presence of several ministers of God sitting here in this audience. இந்த சபையார் மத்தியிலே பல பெரிய தேவ மனிதர்கள் எனக்கு முன் உட்கார்ந்திருப்பதை குறித்து அதிகமாய் நான் தாழ்மைப்படுகின்றேன். There are many Pentecostal pastors and there are many CSC pastors and independent workers who are here in this conference. பல பெந்தேகோஸ்தே போதகர்கள், தென்னிந்திய திருச்சபையின் ஆயர்கள் மற்றும் சுயாதீன ஊழியர்கள் பலர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். There are even ministers who have 2000 member congregation. தங்களுடைய சபைகளிலே 2000-க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டுள்ள சில போதகர்களும் கூட இங்கே உண்டு. It's a great encouragement to have this revered men of God in our midst. இப்படிப்பட்ட மதிப்பிற்குரிய முழுநேர போதகர்கள் நம் மத்தியிலே இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் ஆகும். My ministry here is similar to what Aquila and Priscilla did to Apollos, who came from Alexandria and then moved on to Achaia. அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து வந்து அகாயாவிலே சென்றடைந்த அப்பல்லோவிற்கு ஊழியம் செய்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியினருடைய ஊழியத்தையே இன்று நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். That dear couple, how quietly but solidly they made a bold preacher into a vigorous preacher. அந்த அமைதியான தம்பதியார் மிகவும் அமைதியாக அதே சமயத்திலே தீர்க்கமாக தைரியமான ஒரு பிரசங்கியாரே மிகவும் துணிச்சலான ஒரு பிரசங்கியாராய் எப்படி மாற்றினார்கள் என்பது உண்மையிலேயே அதிசயம். In the sovereign will of God, some of us have started preaching quite early in life. தேவனுடைய ராஜரீக சித்தத்தின்படியாக தங்களுடைய இளம் வயதிலிருந்தே அநேகர் இந்த பிரசங்க ஊழியத்தை செய்து வருகிறீர்கள். Some of you are just in the middle of your life and ministry. சிலர் உங்களுடைய நடுத்தர வயதிலே இந்த பிரசங்க ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். And we join the psalmist to pray, "Lord, you have taught me and you have enabled me from my young age, and you will do that until I show forth your power to this generation." நாம் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து ஜெபித்தோம், "சிறுவயது முதல் உம்முடைய ஊழியத்தை நான் செய்து வருகின்றேன். நான் நரைமுடி உள்ளவனாக நான் முதிர்வயது அடைகின்ற வரை இந்த ஊழியத்தை முடிக்கின்ற வரை நீர் என்னை தாங்கி எழும்." There are three stages in preaching. பிரசங்கம் செய்வதிலே மூன்று படிகள் உண்டு. Receiving messages from God, that is a revelation. கடவுளிடமிருந்து செய்தியை பெற்றுக்கொள்வது, அதை வெளிப்பாடு என்று கூறுகின்றோம். Constructing a sermon on that message we receive from God, that is construction. பெற்றுக்கொண்ட செய்தியை வடிவமைப்பது இரண்டாவது படியாகும். இதனை ஒழுங்கமைத்தல் என்று சொல்கின்றோம். And thirdly and finally, to preach it and to proclaim it, that is presentation. மூன்றாவது, வடிவமைத்த செய்தியை அறிவிப்பது, இதனை பறைசாற்றுவது என்று சொல்கிறோம். You can't simply throw the grains, however good they might be, on the people to eat. தானியத்தை அப்படியே மக்களுக்கு முன்னதாக நாம் இறைத்து விட முடியாது, அவர்கள் அதை அப்படியே உண்ணவும் முடியாது. That must be ground into a flour so the bread could be made and then cooked in the oven before it could be served to people. தானியம் இடிக்கப்பட்டு வேவிக்கப்பட்டு அடுப்பிலே அது தயார் செய்யப்பட்டு அப்பமாக சுடப்பட்டு மக்களுக்கு பரிமாறப்பட வேண்டும். No baby can be born without conception. எந்த ஒரு குழந்தையும் கரு உராமல் பெற்றெடுக்கப்பட முடியாது. No baby can be born without development. எந்த ஒரு குழந்தையும் வளர்ச்சி பெறாமல்
பெற்றெடுக்கப்பட முடியாது. And no baby can be born without labor pains. எந்த ஒரு குழந்தையும் வலி இல்லாமல் பெற்றெடுக்கப்பட முடியாது. So there are three stages which are involved in sermon making and sermon giving. இந்த பிரசங்கத்தை தயாரிப்பதிலும் பிரசங்கத்தை அறிவிப்பதிலும் மூன்று படிகள் உண்டு. Revelation, construction and finally presentation or proclamation. வெளிப்பாடு, வடிவமைப்பு, பிரகடனம். It is the Lord who gives us the word. It is not something that we originate within ourselves. ஆண்டவரே நமக்கு இந்த வசனத்தை தருகின்றார். இது நாமாக எடுக்கின்றதான ஒரு காரியம் அல்ல. Preaching is not a self-generated assignment. பிரசங்கம் செய்வது என்பது நாமே உற்பத்தி செய்கின்றதான ஒரு காரியம் அல்ல. Unless the Lord gives us the seed to the sower has got nothing to work on. ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையை தராவிட்டால் விதைக்கின்றவன் தானாக விதைப்பதற்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை. The word of the Lord came to Jeremiah. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது. The word of the Lord came to John the Baptist. இறை வார்த்தை திருமுழுக்கு யோவானுக்கு வந்தது. How can we receive that word? இந்த வார்த்தையை நாம் எங்கனம் பெற்றுக்கொள்ளலாம்? How can we conceive that word? இந்த வசனத்தினாலே நாம் கரு உருவது எப்படி? There are three requisites. We saw two of them this morning. இதற்கு மூன்று முன் நிபந்தனைகள் உண்டு. இரண்டினை நாம் முதல் வேளையிலே கற்றோம். Number one, by walking closely with God. ஒன்று, கடவுளோடு நெருங்கி நடப்பதன் மூலமாக. The secret of the Lord is with those who fear him. கர்த்தருக்கு பயப்படுகிறவரிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. The Lord reveals his secrets to his servants, the prophets. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். Before John the Baptist conceived the word, he grew mighty in the spirit in the wilderness. யோவான் திருவசனத்தினாலே நிறைவதற்கு முன்னதாக வனாந்தரத்திலே ஆவியிலே அவர் பலன் கொண்டார். In the hidden part, God shows wisdom, but there is truth found there. உள்ளத்திலே உண்மை இருக்கும் பொழுது அந்த ரங்கத்திலே தேவன் தமது ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். Jesus chose 12 disciples. Before he would send them, they must be with him. இயேசு தம்முடைய 12 சீடர்களை பிரசங்கம் பண்ணுவதற்காக அனுப்புவதற்கு முன்னதாக அவர்களை தம்மோடு கூட இருப்பதற்காகவே தெரிந்து கொண்டார். Every preacher must be like Gabriel the angel who was able to say, I am Gabriel who stands in the presence of God who is sent forth to proclaim this word. தேவதூதன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். தேவ சன்னிதானத்திலே நிற்கின்ற காப்ரியேல் ஆகிய நான் இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்டு வந்தேன். No man should stand before an audience before he has stood before the Almighty. சர்வ வல்லவருக்கு முன் நிற்காத எந்த ஒரு மனிதனும் சபையாருக்கு முன்னதாக ஒருபோரும் நிற்கக்கூடாது. The preacher of preachers, even the Lord Jesus Christ, had a testimony about his devotional life that his God, his Father, wakes him morning after morning. பிரசங்கிகள் எல்லாம் பிரசங்கியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய சாட்சியை சொல்லுவதை கவனியுங்கள். அவர் இந்த வசனத்தால் நிறைவேறும்படி அங்கே பிதாவானவர் அவரை காலையிலேயே எழுப்புகிறார். Secondly, we must soak ourselves with the scriptures. இரண்டாவதாக வசனத்திலே நாம் ஊறியிருக்க வேண்டும். Because Rhema, which is the message from God, has to emanate from Logos, which is the general word of God. பொதுவான திரு வார்த்தையிலிருந்து குறிப்பான திரு வசனம் வெளிப்பட வேண்டும். Both Jesus Christ and his cousin John the Baptist had their hearts filled with the scriptures so much so the word of the Lord just come out from among that written word. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய உறவினனாகிய யோவானும் அவர்களுடைய இருதயத்திலே வசனத்தினால் நிறைந்திருந்த காரணத்தினால்தானே அந்த வசனங்களிலிருந்து குறிப்பிட்ட வெளிப்பாடு புறப்பட்டு வந்தது. The first recorded saying of Jesus was concerning meditation and his last recorded saying was concerning proclamation. இயேசு கிறிஸ்து உச்சரித்ததாக வேதத்திலே எழுதப்பட்டுள்ள முதல் வாசகம் தியானத்தை குறித்த ஒரு சூழலில் வருகிறது. இயேசு கிறிஸ்து உச்சரித்ததாக கடைசியாக கூறப்பட்டுள்ள வாசகம் பிரகடனத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. In his life, 90% of meditation and 10% of proclamation. அவருடைய வாழ்க்கையிலே 90% ஆயத்தம், 10% பிரகடனம். That is why the Bible admonishes so that the word of Christ might dwell in us richly in all wisdom so that we can open our mouth for teaching.
ஆகவேதான் வேதம் நமக்கு திட்டவட்டமாய் அறிவுறுத்துகிறது. அவருடைய வசனம் சம்பூரணமாய் சகல ஞானத்தோட நமக்குள் வாசம் பண்ணட்டும் என்று. Gifting alone is important. Give yourself totally to the meditation so that your progress may be evident to all. வரம் மட்டும் இருந்தால் போதாது. இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புவதன் மூலமாக மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் தேறுவது நன்றாக புலப்படும். For any occupation and enjoyment in life, there is a limit. But for the meditation of God's word, there is no limit. It is unfathomable. வாழ்வின் சகல சம்பூரணத்திற்கும் எல்லை உண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ மகா விஸ்தாரம். That is why David the psalmist woke up even before night watches so he might meditate God's word. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இரவிலே ஜாமங்களுக்கு முன்னதாகவே தான் விழித்துக் கொள்வதாகவும் அந்த நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதாகவும் கூறுகின்றார். Only then we can be like a well instructed scribe who out of the treasure chest of his heart would bring forth things which are old and new. புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கக்கூடிய வேதத்திலே தேறின வேதவாரகனாய் நாம் இருக்க வேண்டுமானால் அப்படியே நாம் செயல்பட வேண்டும். Maybe we may not remember the chapter number and the verse number, but we must be able to refer to passages as Jesus referred to the burning bush passage regarding resurrection. எந்த அத்தியாயம் எந்த வசனம் என்று ஒருவேளை குறிப்பிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலை நமக்கு இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட வண்ணமாக இந்த வாசக பகுதி மோசேயின் முட்செடி வாசக பகுதி என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு தியான நினைவு நமக்கு இருக்க வேண்டும். Various translations are helpful for our deeper and broader understanding of the original text intended in God's word. மூல மொழியிலே சொல்லப்பட்ட இறை வார்த்தையின் ஆழத்தையும் அகலத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு பல்வேறு புதிய மொழிபெயர்ப்புகளை படிப்பது நல்லது. Apostle Paul stood before us as a challenge when he was pretty old, awaiting his day of death or martyrdom. Bring the blanket, bring the Bible, and bring the books also. அப்போஸ்தலனாகிய பவுல் முதிர்ந்த நிலையிலும் இன்னும் சில நாட்களிலே தான் ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கப் போகிறேன் என்ற நிலையிலும் நமக்கு சவாலாக விளங்குவதை கவனியுங்கள். என்னுடைய மேல் அங்கியையும் புத்தகத்தையும் மற்ற தோல் சுருள்களையும் எடுத்து வர மறவாதே என்று தீமோத்தேயுவுக்கு அவர் குறிப்பிடுகின்றார். Only then you will have something to say and not to simply say something. அப்படி இருந்தால்தான் எதையாவது கூற உங்களிடம் சரக்கு இருக்கும். இல்லாவிட்டால் என்னத்தையாவது கதைவிட்டுக் கொண்டிருப்பீர்கள். Now this is what we learned during the 1.5 or 2 hours in the first session of this day. இதைத்தான் இந்த நாளின் முதற் பகுதியிலே ஏறத்தாழ 1.5 to 2 hours நாம் கேட்டோம். Now what is the third prerequisite so that the word of the Lord will be received in our womb? நம்முடைய கருவறையிலே இந்த இறை வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்கு மூன்றாவது படி என்ன? By working out the scriptures in your life. வாழ்வில் வசனங்களை அப்பியாசப்படுத்துவதன் மூலம். By applying the scriptures in our own lives to start with. நம்முடைய வாழ்வில் தானே இந்த வசனங்களை அப்படியே அப்பியாசிப்பதன் மூலமாக. Before you can thunder God's word at other people, you should personally tremble before God concerning his word. வசனத்தை மற்றவர்களுக்கு முன் முழங்குவதற்கு முன்னதாக அதற்கு முன் முதலாவது நாம் நடுங்கி முடங்க வேண்டும். Turn with me to book of Isaiah 66th chapter. ஏசாயா 66வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்வோம். The first two verses refer to those who are in the ministry. ஊழியத்திலே இருக்கின்ற மக்களுக்கு பொருத்தமாக முதல் இரண்டு வசனங்கள் கூறப்பட்டுள்ளன. It speaks about Christian workers. கிறிஸ்தவ ஊழியர்களை குறித்து இந்த வசனம் கூறுகின்றது. How do I say it speaks about Christian workers? கிறிஸ்தவ ஊழியர்களை குறித்து இந்த வசனம் கூறுகின்றது என்று எப்படி நான் சொல்கின்றேன்? Look at the first words of the 66th chapter. 66வது அத்தியாயத்தின் முதலாம் வசனத்தை கவனியுங்கள். Where is the house that you will build for me? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? So this speaks about the builders of God's kingdom. This speaks about the planters of the church of Jesus Christ. This speaks about those who are perfecting the congregation of God. இறையரசை கட்டி எழுப்புகின்ற கட்டிட கலைஞர்களை குறித்தும்
ஆலயத்தை நிர்மாணிக்கின்றதான சிற்பாசாரிகளை குறித்தும் இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. Before God could be impressed about what you do for him, he wants to know how you tremble before his word. ஆண்டவருக்காக எதையாவது நீங்கள் சாதிப்பதற்கு முன்னதாக அவருக்கு முன் நீங்கள் எப்படி காணப்படுகின்றீர்கள் என்பதை குறித்து தான் அவர் அதிகமாய் கவலைப்படுகிறார். God is not excited about what we do for him. அவருக்காக நீங்கள் எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் அதிகம் கவலைப்படுவதில்லை. He says in verse 2. இரண்டாம் வசனத்திலே அவர் சொல்வதை கவனியுங்கள். All these things my hand has made. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால். All these things exist, says the Lord. இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். Now those things are not interesting to me. இவைகள் எல்லாம் எனக்கு ஆர்வம் ஊட்டுபவை அல்ல. What you build and then what you construct and what you accomplish, those things are not going to impress me. நீ நிறைவேற்றுவதோ நீ செய்து முடிப்பதோ நீ கட்டுவதோ என்னை பரவசப்படுத்தாது. But on this one will I look, on him who is poor and a contrite spirit, who trembles at my word. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். To what extent you tremble before God's word in your prayer closet, to that extent you can thunder God's word on the pulpit. உங்களுடைய ஜெப அறையிலே எந்த அளவுக்கு இறை வார்த்தைக்கு முன்னதாக முடங்கி நடுங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு சபையாருக்கு முன்னதாக இடியாக நீங்கள் முழங்க முடியும். How will you know whether you are thundering God's word or simply shouting God's word? நீங்கள் இறை வார்த்தையை முழங்குகின்றீர்களா அல்லது வெறுமனே கூச்சலிடுகின்றீர்களா என்று எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? If you simply shout God's word, it will only bang in the ear blades of people. But if you thunder God's word, it will break the hearts of people. நீங்கள் உங்கள் வார்த்தையை உயர்த்தி கூச்சலிடுவதனாலே அவர்களுடைய காது போய் அது அடைக்கும் மண்ணுமாக ஒலிக்குமே ஒழிய, மாறாக இறை வார்த்தையை நீங்கள் முழங்கும் பொழுது அது அவர்களுடைய இருதயத்தை நொறுக்கும். The test of the pudding is in the eating. சாப்பிட்டு பார்த்தால் தான் ருசி தெரியும். So what effect it has on the audience, that tells you what you are serving. சபையார் மீது உங்களுடைய செய்தி எந்த தாக்கத்தை விளைவித்துள்ளது என்பதை பொறுத்து தான் உங்களுடைய பிரசங்கத்தினுடைய தரம் விளங்கும். ஐயோ, it is banging on my heart, it is bulldozing on my heart. If you are able to say, then that means that man who stands on the pulpit has really trembled with God's word in his prayer closet. ஐயோ, என்னுடைய இதயம் இப்படியாய் பதபதைக்கின்றதே, ஐயோ இப்படியாய் நான் உருக்கப்படுகிறேனே என்று சபையார் அங்கவாய்ப்பார்களேயானால் அந்த பிரசங்கத்தை பிரசங்கித்ததான செய்தியாளரிடத்தில் தான் உண்மையான செய்தி இருக்கிறது என்று பொருள். Otherwise you with all your intelligence and brilliance and oratorical skill, you can just have big verbosity and shout aloud on people. மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடியதான வாக்கு வல்லமை, பேச்சு சாதுரியம், அறிவு திறன் இவைகளை பயன்படுத்தி மிகவும் லாபகமாக அழகாக நீங்கள் பிரசங்கம் செய்து விடலாம். That is why most of the times I advise young preachers to prepare their sermons on their knees rather than on their seats. ஆகவே தான் இளம் பிரசங்கிமாருக்கு நான் அடிக்கடி கூறுகின்றதான ஒரு ஆலோசனை என்னவென்றால், உங்களுடைய செய்திகளை நீங்கள் உட்கார்ந்து ஆயத்தம் செய்வதை விட முழங்காலில் நின்று ஆயத்தம் செய்வதே சிறந்தது. That is what adds authority to your message. உங்களுடைய பிரசங்கத்திற்கு அதிகாரம் தருவது அந்த ஒரு ஆயத்தம் தான். That's what adds force to what you have to say. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விசையையும் சக்தியையும் அதுதான் வழங்குகின்றது. I am not teaching you how to speak better. எப்படி சிறப்பாக பேசுவது என்று உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க விரும்பவில்லை. This is not a place to learn how to speak better. Go to Higginbotham's. There is a book called To Speak Better and To Write Better. எப்படி சிறப்பாக பேசுவது, எப்படி அழகாக எழுதுவது என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் Higginbotham's புத்தக சாலைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய எண்ணிறந்த புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். That book has got more pages than the number of pages of the Bible. You go and buy it. You will speak better. வேதத்தில் இருக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கையை விட அதிக பக்கங்கள் அடங்கிய அழகிய புத்தகம் உண்டு, அதனை வாங்கி வாசியுங்கள், நிச்சயமாக நீங்கள் நன்றாக பேசுவீர்கள். I am not teaching you how to speak better. I am teaching you, mind you, how to preach better. நீங்கள் எப்படி சிறப்பாக பேச வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை, மாறாக எப்படி சிறப்பாக பிரசங்கிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். God's work by God's men must be done God's way. தேவனுடைய பணி தேவனுடைய மக்களால் தேவனுடைய பாணியிலேயே செய்யப்பட வேண்டும். It cannot be done in the Philistine method or the Egyptian way. பிலிஸ்திய முறையிலோ
எகிப்திய முறையிலோ இறைப்பணி செய்யப்படக்கூடாது. For everything there is a Philistine method. ஒவ்வொரு காரியத்திற்கும் பெலிஸ்திய முறை உண்டு. Everything there is an Egyptian method. ஒவ்வொரு காரியத்திற்கும் எகிப்திய பாணி உண்டு. But I am talking about the Jehovah method. ஆனால் நான் பறைசாற்றுவதோ யெகோவாவின் பாணி. So if you have to thunder God's word, let it be hammered and stamped on your heart. You have to tremble before God's word. இறை வார்த்தையை நீங்கள் முழங்க விரும்புவீர்களானால் நான் சொல்வதை பசுமரத்தானியாய் உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இறை வார்த்தைக்கு முன்னதாக நீங்கள் நடுங்க வேண்டும். Anything else you do is not going to impress people, though it might impress people and get all their applause. மக்களை பரவசப்படுத்துவதற்காகவும் கவர்ச்சிப்பதற்காகவும் நீங்கள் செய்கின்றதான மற்ற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு முக்கியமானதல்ல. But only one who trembles, you know, that word God has chosen the right word, trembling. Trembling means it is like a servant, like a slave standing before his master. What he's going to say next? Yes, sir. Yes, sir. Yes, sir. Now that kind of attitude is a prerequisite. It's not an option. It is an obligatory prerequisite for any man of God before he climbs on the pulpit. நடுங்குகிறது என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நடுங்குதல் என்கிறதான சொல் ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு அடிமை தன்னுடைய எஜமான் சொல்லுகின்றதான வார்த்தைகளை கேட்டு அடுத்து என்ன சொல்ல போகின்றார், சரி எஜமானே, நல்லது எஜமானே, நீ சொல்லுகிறதை செய்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு பதபதைப்போடு காட்கின்ற உள்ளத்தையே குறிக்கின்றது. Now this trembling cannot be artificially created. இந்த நடுக்கம் செயற்கையாக உருவாக்கப்பட முடியாது. So if you find any your life when you open the word in your prayer class that you are not trembling any longer, my best advice to you would be to cancel your preaching engagements for another 2-3 months. உங்களுடைய ஜெப அறையிலே பிரசங்கத்தை ஆயத்தம் செய்யும் பொழுது அந்த வசனத்திற்கு முன்னதாக உங்களுக்கு நடுக்கம் வரவில்லை என்றால் 3 மாதத்திற்கு உங்களுக்கு இருக்கக்கூடியதான பிரசங்க பணிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வையுங்கள். Because you will be wasting your time and your energy and people's time and people's energy. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் விரயமாக்குவதோடு உங்கள் பிரசங்கத்தை கேட்கின்ற மக்களுடைய நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவீர்கள். Preaching affects eternity. பிரசங்கம் நித்தியத்தை பாதிக்கிறது. Now these 2 days we are going to learn so many things, but this is the basic. This is the foundation for all that we are going to build up tomorrow. அடுத்த 2 நாட்கள் இன்னும் அநேக காரியங்களை இந்த பிரசங்கிப்பதை குறித்து நாம் படிக்க போகின்றோம். ஆனால் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த காரியம்தான் அடித்தளமானது, அஸ்திவாரம் போன்றது. You can simply shout aloud in a pulpit, I am holding the Bible, which is the word of God. But if you don't really believe it as word of God when you kneel down before God, God is not going to vouchsafe what you have said. நீங்கள் மேடையிலே நின்று கொண்டு வேதத்தை உயர்த்தி பிடித்து நான் வேதத்திலிருந்து பேசுகிறேன் என்று ஓங்கி அடித்து பேசலாம். ஆனால் இந்த வசனத்திற்கு முன் நீங்கள் நடுங்கவில்லை என்றால் நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகளை ஆண்டவர் ஒருபோதும் கனப்படுத்தவே மாட்டார். You need a personal revival if the trembling experience is no more there in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நடுங்குகிற அனுபவம் இல்லை என்றால் உங்கள் தனி வாழ்விலே ஒரு உயிர் மீட்சி வரவே வராது. Turn with me to book of Ezra and look at the 7th chapter. Ezra 7th அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். I want everyone of you to read through Ezra and Nehemiah as often as possible, because those two were reformers as much as we need revivalists these days. எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வாசிக்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவைப்படுகின்றதான எழுப்புதலும் ஆதிநிலை ஏகுதலும் வேண்டுமானால் இந்த இருவருடைய உதாரணம் நமக்கு உபயோகமாயிருக்கும். There are so many books on leadership, management principles, management seminars, but nothing anywhere near the leadership principles we learned from Nehemiah. மேலாண்மை தத்துவங்கள், மேலாண்மை குணாதிசயங்கள் என்றெல்லாம் பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன, அவைகள் கிடைக்கின்றன. ஆனால் இந்த எஸ்ரா நெகேமியா புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளதான தலைமைத்துவ பண்புகளுக்கு இவைகளெல்லாம் ஈடு இணையாக முடியாது. Ezra was a religious leader in that revival and Nehemiah was a civil leader in that revival. எஸ்ரா ஒரு மார்க்க தலைவனாகவும் நெகேமியா ஒரு அரசியல் தலைவனாகவும் செயல்பட்டதை நாம் இங்கே பார்க்க முடியும். Ezra as a spiritual leader understood administration and Nehemiah as a civil leader understood spirituality. எஸ்ரா ஒரு ஆன்மீக தலைவனாக காரியங்களை அறிந்தவராகவும் நெகேமியா ஒரு நிர்வாக தலைவனாக ஆன்மீக கொள்கைகளை அறிந்தவனாகவும் செயல்பட்டார். So these twin books, Ezra and Nehemiah, together complement each other in our understanding of Christian ministerial leadership.
எஸ்ரா நெகேமியா ஆகிய இந்த இரட்டை புத்தகங்கள் ஒன்றுக்கொன்று உதவியாகவும் ஒன்றை ஒன்று சிறப்பாக புரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக தலைமைத்துவ பண்புகளை விளக்கி காட்டுவதாக அமைந்துள்ளன. இந்த இரண்டு புத்தகங்களையும் எப்பொழுதும் சேர்த்தவாறே வாசிக்க பழகுங்கள். கவனியுங்கள். And to do it and to teach statutes and ordinances in Israel. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். Which one did he prepare? எதை எஸ்ரா பக்குவப்படுத்தி இருந்தார்? Before you prepare notes, you have to prepare your hearts. பிரசங்க குறிப்பை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னதாக உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். He did not prepare the congregation, he prepared himself. சபையாரை அவன் ஆயத்தப்படுத்தவில்லை, தன்னை முதலாவது ஆயத்தப்படுத்தினான். So the Bible very categorically says, Ezra had prepared his heart. வேதம் மிக தெளிவாக கூறுகின்றது, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். Please recollect a sentence I said this morning. இந்த காலையிலே நான் உங்களிடம் சொன்ன ஒரு வாசகத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். Sermons born in the head will reach only the heads. தலையிலே உதயமாகின்றதான செய்தி தலையைத்தான் சென்றடையும். Only sermons which are born in the heart will reach the hearts. இதயத்தில் மலர்கின்ற பிரசங்கங்கள் தான் இதயங்களை சென்றடையும். Sermon or preaching is a heart to heart talk. பிரசங்கம் செய்தி என்பது இதயத்தோடு இதயம் பேசுகின்றது போன்றது. Verbal communication is only a channel, otherwise it is a heart to heart communication. வாய் அளவிலே பேசுவது வெறும் பேச்சு, மாறாக இதயத்தோடு இதயம் பேசுவதுதான் நித்தியமானது. Why did he prepare his heart to study the Bible? வேதத்தை ஆராயும்படியாக எஸ்ரா எப்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார்? Not in order to preach the word, but in order to practice the word. வசனத்தை பிரசங்கிப்பதற்காக அல்ல, வசனத்தை அப்பியாசிப்பதற்காக. First to do it and then to declare it. முதலாவது அதன்படி செய்யவும் பின்பு அதனை உபதேசிக்கவும். Doing always goes before declaring. உபதேசிப்பதற்கு முன்னதாக செய்தல் அவசியம். Now once you change the order, there is a confusion in your life. இந்த முறையை மாற்றும் பொழுது எப்பொழுதுமே குழப்பம் தான் மிச்சம். The desired result will not be there on the congregation. நீங்கள் விரும்புகின்றதான ஒரு விளைவு சபையாரிடத்திலே காணப்படாது. So called blessings will be there on the superficial level, but the in-depth ministry to the spirits of people would not have been affected there. மேலெழுந்த வாரியான ஆசீர்வாதங்கள் அங்கும் இங்கும் தோன்றுவது போல காணப்படலாம், ஆனால் அவர்களுடைய உள்ளான மனிதனுக்கு தேவைப்படுகின்ற ஆன்மீக ஊழியம் நிறைவு பெறாது. First to do, then to declare. முதலாவது செய்யவும் பிறகு உபதேசிக்கவும். The same thing we read in Acts of the Apostles first chapter. அதே சத்தியத்தை அப்போஸ்தல நடவடிகள் முதலாவது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்றோம். This is the pattern of that preacher of preachers, even the Lord Jesus Christ. பிரசங்கிகளெல்லாம் பிரசங்கியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரி இது. Look at the first words. தமிழிலே இரண்டாவது வசனத்தை கவனியுங்கள். The former account I made, O Theophilus, of all that Jesus began both to do and to teach. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் நூலை உண்டு பண்ணினேன். Which comes first? எது முதலாக வருகிறது கவனியுங்கள். Doing comes first, declaring follows it. செய்தல் முதலாவது, உபதேசிப்பது இரண்டாவது. So make no mistake, both in the Old Testament and New Testament this order cannot be changed. இதை ஒருபோதும் மாற்றாதிருங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இதே ஒழுங்குதான் பின்பற்றப்பட்டுள்ளது. Do it and then you will be able to declare it better. முதலாவது செய்தல், இரண்டாவது உபதேசித்தல். Maybe you have got a great experience. ஒருவேளை உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கலாம். But usually we are misled by experiences. ஆனால் அநேக வேளைகளிலே இந்த அனுபவம் நம்மை தவறாகவும் வழிநடத்துகிறது. Turn with me to the book of Ezra again to look at something about which we should all be warned. நாம் எச்சரிக்கையாய் கைக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை அறியும்படியாக மீண்டுமாய் எஸ்ரா ஏழாவது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Look at the 11th verse. 11th வசனம். He was not an ordinary man and he was not just an apprentice. இந்த எஸ்ரா ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு பழகுனரும் அல்ல. He was not a learner, he was not a beginner. அவன் ஏதோ காரியங்களை புதிதாய் கற்றுக் கொள்கிறவன் அல்ல. He was a priest.
அவன் ஒரு ஆசாரியன். Not only a priest, ஆசாரியன் மட்டுமல்ல, he was a scribe. அவன் ஒரு வேதவாரகன். Not only a scribe, வேதவாரகன் மட்டுமல்ல, he was an expert in the words of the commandments of the Lord. தேவன் கொடுத்த கட்டளைகளிலே படித்து தேறினவன். Not an ordinary priest or an ordinary scribe, he was an expert in the ministry of God's word. ஆசாரியன் மட்டுமல்ல, வேதவாரகன் மட்டுமல்ல, படித்து தேறின ஒரு மனிதன். So he had experience and he had expertise. அவனுக்கு அனுபவம் இருந்தது, ஆற்றலும் இருந்தது. And come to verse 25. 25 வசனத்திற்கு வாருங்கள். Adding to it, he had lot of wisdom also. இவை எல்லாவற்றோடும் கூட அவனுக்கு தேவ ஞானமும் இருந்தது. It says Ezra according to his God given wisdom. அங்கே இடையிலே பார்க்கிறோம், உன்னில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே. So God had given him wisdom. ஆக தேவன் அவருக்கு ஞானத்தை அருளி இருந்தார். He had experience. அவருக்கு அனுபவம் இருந்தது. And he had expertise. அவருக்கு ஆற்றலும் இருந்தது. He never substituted them for the preparation of his own heart. ஆனால் இந்த அறிவு, ஆற்றல், அனுபவம் இவற்றிற்கு தன்னுடைய அக ஆயத்தத்தை ஒருபோதும் மாற்றாக எண்ணவில்லை. Mark that words in Tamil so beautifully rendered. He had experience, he had wisdom, but that was no substitute for his preparation of his heart. இந்த வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். எஸ்ராவுக்கு இருந்த அறிவோ, ஆற்றலோ, அனுபவமோ அவருடைய அக ஆயத்தத்திற்கு மாற்றாக முடியவில்லை. I cannot overemphasize this truth because we are all in the ministry sufficiently long and we know the importance and the import of this truth. இவைகளை நான் இதற்கு அதிகமாக விவரிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த திருவசன ஊழியத்திலே நாம் நெடுகவே போதுமான அளவு கடந்து வந்திருக்கின்றோம். இதன் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கின்றோம். Let's look at some of the scripture verses and see why this particular step of applying the scriptures into our own lives, in our situation, before we go to preach is so very important. This is not something which we can simply refer to as one of the three points and then brush aside. மூன்றில் ஒரு குறிப்பாக இதனை மேலிருந்தவாறு நாம் பார்த்து செல்வது அவ்வளவு உசிதமல்ல. மாறாக மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை எப்படி அப்பியாசிப்பது என்பதை குறித்து நாம் கவனமாய் படிப்பது மிக முக்கியமானது. ஆகவே இது குறித்து ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். Turn with me to book of Hebrews 4th chapter and look at the 12th verse. எபிரேயர் 4:12. The word of God is living and powerful and sharper than any two-edged sword, piercing even to the division of soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. Before we can wield that sword to minister to God's people and perform the necessary surgery upon them, we should have the deep penetrating work of the Spirit and the Word of God in our own lives. இந்த வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து அதனை உபயோகித்து மற்றவருடைய வாழ்க்கையிலே அறுவை சிகிச்சை செய்து அவர்களுக்கு நாம் சிகிச்சை அளிப்பதற்கு முன்னதாக இந்த வசனமாகிய பட்டயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவி பாய்ந்து கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். Imagine this is the sword. இதனை ஒரு பட்டயமாக நினைத்துக் கொள்ளுங்கள். And it says it has got edges on both sides. இந்த பட்டயத்திற்கு இருபுறமும் கூர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். It is not a knife but it is a sword. இது ஒரு கத்தி அல்ல, இது ஒரு பட்டயம். So that means you have got edges, the sharp edges, the cutting edge on either side. இதற்கு வெட்டுகின்றதான கூர்மை இரண்டு பக்கத்திலும் இருக்கிறது. And how do you just hit at a person? இந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவரை நீங்கள் எப்படி தாக்குகின்றீர்கள்? Just lift it and you know when I lift it to height, first of all I get hit. இதனை நான் ஓங்கி அடுத்தவரை வெட்ட முயற்சிக்கும் பொழுது முதலாவது அது என்னைத்தான் தாக்குகிறது, பின்பு மற்றவர்களை தாக்குகிறது. This may look like a very Sunday school illustration, but this is a sublime truth which needs to sink into our heart. இது கேட்பதற்கு ஒரு எளிய ஞாயிறு பள்ளி பாடம் போல தோற்றமளிக்கலாம், ஆனால் இது ஒரு மிகப்பெரிய உண்மை. Now just like I earlier said, you can thunder God's word to the power and force to the extent of your trembling before God's word.
எந்த அளவுக்கு நீங்கள் வசனத்திற்கு முன் நடுங்கி முடங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு முன்னதாக வசனத்தை நீங்கள் முழங்க முடியும் என்று இதைத்தான் நாம் சற்று முன்னதாக பார்த்தோம். There are various types of preaching in the world, you know that. இன்று உலகத்திலே பல விதமான பிரசங்கங்கள் உண்டு. Some people's message when you listen to, you are simply encouraged. சிலருடைய பிரசங்களை நீங்கள் கேட்கும் பொழுது மனதிலே உற்சாகம் அடைகிறீர்கள். For some people's ministry sermon when you listen you are excited. சிலருடைய பிரசங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். And for some people's ministry when you are listening to you feel enthralled. சிலருடைய பிரசங்களை கேட்கும் பொழுது அப்படியே மெய்மறந்து போகின்றீர்கள். These are all very common forms of preaching. இவைகளெல்லாம் பிரசங்களில் சாதாரணமாய் காணப்படக்கூடிய ரகங்கள். These are all janada preaching. இவைகளெல்லாம் ஜனதா பிரசங்கங்கள். They are all oriented for the people. இவைகளெல்லாம் மக்களை மையமாய் கொண்டவை. These are all consumer products. இவைகளெல்லாம் நுகர்வோரின் விருப்பத்திற்கேற்றவை. You don't preach what people need, you preach what they want. மக்களுக்கு தேவையானதை நீங்கள் பிரசங்கிப்பதில்லை, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த சரக்கை பிரசங்கிக்கிறீர்கள். That is basic consumerism. இதுதான் நுகர்வோர் இயல் என்று அழைக்கப்படுகிறது. This consumerism has very much invaded and permeated into Christendom. இந்த நுகர்வோர் அடிப்படையான நுகர்வோர் இயல் கிறிஸ்தவத்திற்குள்ளே எப்படியோ ஊடுருவி நுழைந்து விட்டது. Unconsciously it has gone into the fabric of all the preaching ministry, most of the preaching ministry. அறியாத வண்ணத்திலே இந்த பிரசங்க ஊழியத்தினுடைய நரம்பு நார்களிலெல்லாம் இது பின்னி பிணைந்து விட்டது. But there is another kind of preaching. ஆனால் பிரசங்கத்திலே வேறு வகை உண்டு. When that man is preaching, அந்த மனிதன் பிரசங்கிக்கும் பொழுது, he may not be a highly educated person, அவன் மிகச்சிறந்த கல்விமானாய் இருக்காமல் இருக்கலாம், very polished etiquette he may not have, அவனுக்கு மிகவும் வெண்ணெய் தடவி பேசக்கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம், he may be a very ordinary person, சாதாரண ஒரு மனிதன் தான் அவன், he may not have any credentials to his credit, அவனுக்கு தன்னை மேன்மை வாராட்டிக் கொள்வதற்கென்று சொல்லி எந்த விதமான தகுதிகளும் கிடையாது. But when he opens up the word of God and expounds it, ஆனால் வேத வசனத்தை திறந்து அதனை அவன் வியாக்கியானப்படுத்தும் பொழுது, something irresistible will be happening in your heart. உங்களுடைய இதயத்திலே தடுக்க முடியாத ஏதோ ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது. Something will be cutting very deeply there. உங்களை அப்படியே அணு அணுவாய் அறுக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம் நடைபெறுகிறது. You will try to wriggle out of it, but you won't be able to do it because he would have kept you under his anesthesia. அதிலிருந்து எப்படியாவது தப்பி குதித்து வெளியே வந்து விடலாமா என்று நீங்கள் துடிப்பீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள மயக்க மருந்தினுடைய தாக்கத்தினாலே நீங்கள் அப்படியே மயங்கி போயிருப்பீர்கள். It is not to kill you but to heal you. அந்த மயக்கம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, மாறாக உங்களை உயிர்ப்பிப்பதற்காக. He won't apply the balm of Gilead superficially but will go for a radical surgery. உங்களுக்கு கீழையா தைலத்தை மேலிருந்த வாரியாக பூசுவதற்காக அல்ல, மாறாக ஊடுருவி பாய்ந்து ரணசிகிச்சை செய்யவே அவர் முற்படுவார். That you will be able to feel in your heart. அதை உங்களுடைய இதயத்தில் தானே நீங்கள் உணர முடியும். You know, most of us are longing for such preaching. At least we want to sit and listen to such preaching. இப்படிப்பட்டதான பிரசங்கங்கள் கிடைக்காதா என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட பிரசங்களுக்காக வாஞ்சித்து நாம் நம்முடைய இதயத்திலே தவிக்கின்றோம். What is the secret of such ministers? இப்படிப்பட்ட பிரசங்கிமார்களுடைய வாழ்வின் ரகசியம் என்ன? They have taken time and effort to allow the deep penetrating work of the word of the Lord, which is the sword of the spirit, in their own lives. ஆவியின் பட்டயமாகிய இந்த திருவசனம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஊடுருவி கிரியை செய்வதற்கு போதுமான நேரத்தையும் முயற்சியையும் இந்த தேவ மனிதர்கள் எடுத்துள்ளார்கள். Otherwise, why should you call it a sword? அப்படி இல்லை என்றால் ஏன் அதற்கு பட்டயம் என்று பெயர் கொடுக்க வேண்டும்? Why should you call it a double-edged sword? அதுவும் இருவக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று அதை ஏன் கூற வேண்டும்? You cannot make it sharper anymore. It is reached its ultimum. இதனை இன்னும் கூர்மையாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே அது கூர்மையாகத்தான் இருக்கிறது. What does it do? அது என்ன செய்கிறது? It separates the soul and spirit. ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கிறது. What is that soul and spirit? இது என்ன, ஆவி வேறு ஆன்மா வேறா? You know, after conversion we don't go into the spirit realm, we spend too much time in the soulish realm.
நாம் மறுபடியும் பிறந்த பிற்பாடு நேரடியாக ஆவிக்குரிய வட்டாரத்திற்குள் சென்று விடுவதில்லை, மாறாக ஆத்தும நிலையிலேயே காணப்படுகின்றோம். It is not a ministry in the outer court and it is not a ministry in the innermost court. It is a ministry in the middle court, that is the inner court. இந்த காரியம் வெளிப்பிரகாரத்திலே நடைபெறுகின்ற காரியமும் அல்ல, மகாபரிசுத்த ஸ்தலத்திலே நடைபெறுகின்ற காரியமும் அல்ல, இரண்டிற்கும் இடைப்பட்டதான பரிசுத்த ஸ்தலத்திலே நடைபெறுகின்றது. Because there we have got the artificial light. We are managing with that artificial candlelight. அங்குதான் செயற்கை வடிவான மெழுகுவர்த்தி விளக்கு போன்ற வெளிச்சம் காணப்படுகிறது. Lot of synthetic material will be there. செயற்கை உபகரணங்கள் பல இந்த இடத்திலே காணப்படுகின்றன. So that kind of ministry does not prepare people for eternity. இப்படிப்பட்டதான ஊழியம் நித்தியத்திற்காக மக்களை ஆயத்தப்படுத்துவதில்லை. If you want to understand more about what I am saying during the last 2 minutes, please refer to the writings of Watchman Nee. நான் 2 நிமிடங்களாக உங்களோடு சொல்லிக் கொண்டிருந்ததான இந்த கருத்தை ஆழமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ மனிதர் வாட்ச்மேன் நீ அவர்கள் எழுதியுள்ள புத்தகங்களை வாசித்து பாருங்கள். No other man of God in the recent generations has expounded this truth so very clearly. இந்த ஆவி ஆன்மா குறித்ததான சத்தியங்களை சமீபத்திய தலைமுறைகளிலே இவரை போன்று வேறு எவரும் மிக நேர்த்தியாக விளக்கவில்லை. Lot of soulish activities are going on in the spiritual circles in the name of spiritual ministries. ஆத்தும ரீதியான பல காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் என்கிறதான பெயரிலே நடந்து கொண்டிருக்கின்றன. It may not be in the body. சரீரத்திலே அவைகள் இல்லை. It may not be in the soul. அவைகள் ஆத்மாவிலே இல்லை. But what we need to do in the ministry of God's word is dividing even the soul from the spirit and get into that innermost recess. திருவசன ஊழியம் என்பது ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஊடுருவி சென்று கிரியை செய்யக்கூடியதாய் அமைய வேண்டும். You know how difficult it is to remove the marrow from the bone. You know, the child tries to bite the bone, he is not able to do it, and gives it to the mummy. Mummy takes it to the grinding stone and she tries to strike it. It jumps like a marble. We know all that. இந்த ஊனையும் கணுக்களையும் பிரிப்பது எவ்வளவு கடினம் என்று சொல்லி நமக்கு நல்லாக தெரியும். நல்லி எலும்பை கடிப்பதற்காக சிறு குழந்தை என்ன பாடுபடுகிறது, அதில் உள்ள அந்த ஊனை எடுப்பதற்காக அது எவ்வளவு பிரயாசப்படுகின்றது, இறுதியிலே தாய் அதை எடுத்துக்கொண்டு அதனை அம்மியிலே வைத்து அடிப்பதற்கு பாடுபட்டு அதுவும் தெரித்து அந்தோ பறந்து போய்விடுகின்றது. ஆனால் இங்கே வசனம் எவ்வளவு தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்கின்றது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. What does it mean? இதனுடைய பொருள் என்ன? There are areas and recesses and chambers in our life into which only the word of God can go and minister. No other appeal, no other advice, no other exhortation, nothing else will help. The word has to go in and do that work. எந்த ஒரு அறிவுரையோ, எந்த ஒரு ஆலோசனையோ, எந்த ஒரு உபதேசமோ புகக்கூடாத சில பகுதிகள் நம்முடைய வாழ்விலே இருக்கத்தான் செய்கின்றன. அப்படிப்பட்டதான அந்தரங்க ஊடுருவி பாயக்கூடிய இடங்களிலே திருவசனம் ஒன்று மட்டும்தான் நுழைய முடியும். Now unless that happens, we have not drawn the full benefit of God's word. இந்த காரியம் நம்முடைய வாழ்விலே நடக்கவில்லை என்றால் திருவசனத்தினுடைய முழு பயன்பாட்டை நாம் அடையவில்லை என்றே பொருள். Only then we can say we have the ministry of God's word, not only preaching, ministering God's word to the congregation. அப்பொழுது மாத்திரமே திருவசன ஊழியத்தை மக்களுக்கு செய்கின்றோம் என்று நாம் சொல்ல முடியும். மற்றபடி நாம் செய்வதெல்லாம் வெறும் பிரசங்கம் தான். Turn with me to 2 Timothy to see how Paul speaks about the same truth to his son in faith. தன்னுடைய விசுவாச குமாரனுக்கு இதே சத்தியத்தை எவ்வாறு புலப்படுத்துகிறார் என்று 2 தீமோத்தேயு நிருபத்திலே பாருங்கள். Second chapter, 2 அத்தியாயம், look at the 6th verse, 6ஆம் வசனம். 2 Timothy second chapter and 6th verse, 2 தீமோத்தேயு 2:6. The hard working farmer must be the first to partake of the crops. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். You know, we are producing crops and we are like farmers, we are sowers in the kingdom of God. நாம் விண்ணரசிலே விதைக்கின்றவர்களாக, அறுக்கின்றவர்களாக, அறுவடையை சேகரிக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். Before people can enjoy the crop, the farmer must first of all partake of the crop. இந்த அறுவடையின் மகிழ்ச்சியில் மற்ற மக்கள் பங்கடைவதற்கு முன்னதாக
இந்த பயிரிடுகின்ற விவசாயி முந்தி பங்கடைய வேண்டும். So before a preacher delivers his sermon, that sermon should alter him. That way the sermon becomes a more palatable and practical sermon. ஒரு பிரசங்கம் மற்ற மனிதர்களுக்கு சென்றடைவதற்கு முன்னதாக அந்த பிரசங்கம் பிரசங்கிக்கிற மனிதனை மாற்ற வேண்டும், அவனுக்கு பயன் தருவதாக மாற வேண்டும். Memorize these words. இந்த வசனத்தை மனனம் செய்து கொள்ளுங்கள். The hard working farmer must be the first to partake of the crops. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். First beneficiary should be the sower, the farmer, the agriculturalist. இதனுடைய முதல் பயனாளி விதைக்கின்றவன், விவசாயி, பிரயாசப்படுகிறவன். You know, often we say the word of God is profitable. அநேக நேரத்திலே இந்த திருவசனம் பயனுள்ளது என்று நாம் சொல்கின்றோம். Turn with me to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3rd அத்தியாயத்திற்கு வாருங்கள். Very often we use these words. இந்த வசனத்தை அடிக்கடி நாம் உபயோகிக்கின்றோம். Why we need the Bible? Why we need to study the Bible? We will just thunder on our congregation. வேதம் நமக்கு ஏன் தேவை? வேதத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லி சபையாருக்கு ஓங்கி உரைத்து நாம் பேசுகின்றோம். There is something which we fail to notice. We will look at that this morning. நாம் பொதுவாக காண தவறிய ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் கண்டுபிடிப்போம். All scripture is given by inspiration of God. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. They are profitable for doctrine. அவைகள் உபதேசத்திற்கும், for reproof, கடிந்து கொள்ளுதலுக்கும், for correction, சீர்திருத்தலுக்கும், and for instruction in righteousness, நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. For whom? யாருக்கு? Not for the general congregation of the people of God, but that the man of God may be complete and thoroughly equipped for every good work. தேவ மக்கள் அடங்கிய சபையாருக்கு அல்ல, தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. It is for the worker. பணியாளருக்கு இது பொருந்துகிறது. For every good work. ஒவ்வொரு நற்கிரியையும் செய்ய, நல்ல வேலை, every good work, எந்த நல்ல வேலையையும் செய்ய. In order that the man of God, you know, it is given singularly. In order that the man of God may be useful at every good work, this fourfold profitability of God's word is available. தேவனுடைய மனிதன் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த தேவனுடைய மனிதன் வேத வசனத்தினுடைய நான்கு பரிமாண பிரயோஜனத்தை பெற்று தேறினவனாகிறார். So when I study the Bible, I should correct my doctrine. ஆகவே வேதத்தை படிக்கும் பொழுது நான் என்னுடைய உபதேசத்தை முதலாவது திருத்த வேண்டும். I should be reproved of my lapses in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் குறைவுபட்டிருக்கிற காரியங்களை கடிந்து கொள்ள வேண்டும். I must be corrected why I am going radically wrong. நான் தவறாக சென்று கொண்டிருப்பேனே ஆனால் அதனை நான் சீர்திருத்த வேண்டும். And I should be trained in the path of righteousness. நீதியின் பாதையிலே நான் படிப்பிக்கப்பட வேண்டும். That only way I will be complete. அப்படித்தான் நான் முழுமை பெற முடியும். That only I will be equipped. அப்படித்தான் நான் தேறினவனாக முடியும். Not for some work but for every good work. Punch every word in that text. யாரோ ஒருவருக்காக அல்ல, எந்த நல்ல செயலையும் செய்யக்கூடிய மனிதனாக. So hereafter when you come across 2 Timothy 3:16-17, it is not primarily for the congregation, it is for the candidate who preaches God's word. எப்பொழுதெல்லாம் இனி 2 Timothy 3:16-17 வசனங்களை நாம் வாசிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் மனதிலே நினைவிற்கொள்ளுங்கள், இது சபையாருக்கு சொல்லப்படுகின்ற வசனம் அல்ல, சபையாருக்கு போதிக்கின்ற பிரசங்கியாராகிய உங்களுக்கு சொல்லப்பட்டது. That is why David the psalmist again and again said in Psalm 119. ஆகவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119 மீண்டும் மீண்டுமாய் இவ்விதமாய் சொல்கின்றார். Look at verse 25. 25 வசனத்தை கவனியுங்கள். Revive me according to your word. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Revive me according to your word. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Now come to the 107th verse. 107 வசனத்திற்கு வாருங்கள். Revive me, O Lord, according to your word. உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். And now 154. 154th வசனம். Revive me according to your word. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். Brothers and sisters, this should be the prayer we pray before we go to preach. பிரசங்கிப்பதற்கு முன்னதாக சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். Revive me according to your word. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Only a broken man can speak about brokenness.
நொறுங்குண்ட ஒரு மனிதனே நொறுங்குண்ட தன்மையை குறித்து பிரசங்கிக்க முடியும். Only a revived man can bring about revival through his preaching. உயிர் மீட்சி அடைந்த ஒரு மனிதனே உயிர் மீட்சியை தன் பிரசங்கத்தின் மூலம் கொண்டு வர முடியும். So personal revival according to the word of God is step number 1 in the ministry of God's word. திருவசன போதனையிலே தனி வாழ்வில் உயிர் மீட்சிதான் முதல் படியாக கருதப்படுகிறது. Everybody open your mouth and say, Lord, revive me according to your word. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Maybe you can close your eyes and lift the Bible in your right hand and look unto God and say, Lord, revive me according to your word. எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்திலே வேதத்தை உயர்த்தி பிடித்து கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுங்கள். Everybody just once again say that. Keep saying it. Maybe you can repeat it several times. மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து இந்த ஜெபத்தை உச்சரியுங்கள். Revive me, O God, according to your word. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே. To what extent I am stirred up, only to that extent I can stir up the congregation. எந்த அளவுக்கு நான் கலங்கி இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு மக்களை நான் கலக்க முடியும். Oh God, revive me according to your word. ஓ ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Take for example Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக பாருங்கள். For everything we turn to Jesus Christ because he was the king of preachers. Spurgeon was the prince of preachers. Jesus was the king of preachers. பிரசங்கிகளின் வேந்தனாக ஸ்பர்ஜன் இருந்தார். ஆனால் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கியாக இருந்த இயேசுநாதருக்கு, பிரசங்கிகளுக்கு அரசனாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானவர் எவரும் கிடையாது. ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் திரும்பி பார்க்கின்றோம். Before he could use the word of God on others, he used the word of God in his own life to resist temptation. இறை வார்த்தையை மற்றவர்கள் மீது பிரயோகிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய வாழ்க்கையில் தானே அவைகளை உபயோகித்து சோதனைகளை மேற்கொண்டதை கிறிஸ்துவின் வாழ்விலே நாம் பார்க்க முடியும். In other words, he tested the power of God's word against the enemy in his own life, so with an experimental knowledge he could go and stand before the congregation. எதிரிக்கு விரோதமாக வசனத்தை உபயோகிப்பதில் இருக்கக்கூடிய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் அனுபவித்திருந்ததனால்தான் அந்த வல்லமையை மற்றவர்கள் மீது உபயோகிப்பதற்கும் அவர் அறிந்திருந்தார். Turn with me to Matthew's Gospel 4th chapter. மத்தேயு 4வது அத்தியாயம். Now none of these verses are new to us, but we are trying to look at them in the new light. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு புதிதானவைகள் அல்லவென்றாலும் கூட இதனை ஒரு புதிய கோணத்திலே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். So we are putting them together in a different context, so we take the message for our own selves. வித்தியாசமான சூழலிலே இந்த வசனங்களை நாம் கோர்த்து பார்க்கும் பொழுது இந்த செய்தி நமக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். It is written, he said in verse 4. 4ஆம் வசனத்திலே எழுதி இருக்கிறதே என்று அவர் கூறுகிறார். And he says in verse 7, it is again or it is also written. 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது என்றும் எழுதி இருக்கிறதே என்று குறிப்பிடுகிறார். Come to the 10th words, he speaks to Satan, for it is written. மீண்டுமாக எதிராளியினிடத்திலே 10வது வசனத்தில் பேசும் பொழுது எழுதி இருக்கிறதே என்று அவர் முழங்குகின்றார். Unless we use the word of God to defeat Satan in our own lives, we cannot help people to defeat Satan in their lives by our ministry. நமது வாழ்விலே பிசாசானவனை மேற்கொள்ள இறை வார்த்தையை பிரயோகிக்க நாம் விளங்கிக் கொள்ளாவிட்டால் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியையை அழிக்க இந்த வசனத்தை உபயோகிக்க நம்மால் முடியாது. Unless you defeat the devil, you cannot deliver people from the devil. பிசாசானவனை நீங்கள் முறியடிக்காவிட்டால் பிசாசானவனின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க உங்களால் முடியாது. So many ways I am putting the same truth so that it's like a diamond cut with different faces, you understand it in its full glory. ஒரு சத்தியம் தான், ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அதனை முத்திரை வெட்டாக இந்த வைரத்திலே நான் செதுக்குகின்றேன். பல கோணங்களிலிருந்து இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். This morning we looked at Jesus Christ in the messianic passage in Isaiah 50th chapter. ஏசாயா 50வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்துவை மேசியாவை குறித்ததான தீர்க்கதரிசன பின்னணியிலே நாம் கண்ணோக்கினோம். Look at that chapter again. மீண்டுமாய் அந்த வசனத்தை கவனியுங்கள். Isaiah 50 reading from verse 4. ஏசாயா 50 4 முதல். The Lord our God has given me the tongue of the learner. கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார். That I should know how to speak a word in season.
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். And come to verse 5. ஐந்தாம் வசனம். The Lord God has opened my ear and I was not rebellious. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை. Nor did I turn away. நான் பின்வாங்கவும் இல்லை. He was becoming a preacher. அவர் ஒரு பிரசங்கியாராய் உருவாகி கொண்டிருந்தார். God gave him the tongue of the learner. கல்விமானின் நாவை அவருக்கு பிதா தந்தார். God woke him up morning by morning. காலைதோறும் அவரை எழுப்பினார். And what does he testify? அங்கே அவர் சொல்கின்றதான சாட்சி என்ன? I was not rebellious. நான் எதிர்க்கவில்லை. In other words, I obeyed whatever the Lord taught me. ஆண்டவர் எதையெல்லாம் எனக்கு சொன்னாரோ அவை எல்லாவற்றிற்கும் நான் கீழ்ப்படிந்தேன் என்று அவர் சொல்கிறார். The man of God was preparing his sermon. ஒரு தேவ மனிதன் பிரசங்கத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். Somebody was watching him. அதனை மற்றொருவர் கவனித்துக் கொண்டிருந்தார். He asked that question. ஒரு கேள்வியை அவரிடத்தில் கேட்டார். Why are you crying? ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? He said, no, I am not crying. நான் அழவில்லை என்று அவர் கூறினார். Then what are you doing? அப்படியானால் என்ன செய்கின்றீர்கள்? I am preparing my next sermon. நான் அடுத்த பிரசங்கத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். No, 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 you are crying. நீங்கள் அழுது கொண்டல்லவா இருக்கிறீர்கள்? No, 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 I am preparing my next sermon. இல்லை இல்லை, அடுத்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். I hope you get the message. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். I hope the word of God comes very clearly to your heart, piercing your soul and your spirit. உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியையும் இறை வார்த்தையானது ஊடுருவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். Before the ink of your ballpen falls underlining on the holy pages, your tears, drops of tears fall on this thin paper. இந்த இறை வார்த்தையை அடிக்கோடிடுவதற்கு உங்களுடைய பேனாவின் மை அதிலே விழுவதற்கு முன்னதாக இந்த வேதத்தின் பக்கங்களை உங்களுடைய கண்ணீர் துணிகள் நனைத்தால் நலமாயிருக்கும். Our Bibles become thicker because of too many bookmarks we keep inside. நம்முடைய வேதத்திலே நாம் வைக்கின்றதான எண்ணிறந்த இந்த புக்மார்க்குகளினாலே அது வயிறுதளி காணப்படுகிறது. But there is another brand of preachers who have their Bibles becoming bulkier and bulkier because their pages are getting soaked with their tears like blotting paper. ஆனால் தங்களுடைய வேதத்தை கண்ணீரினால் நனைத்து நனைத்து நனைத்ததின் காரணமாக இந்த வேதம் உப்பி காணப்படுகின்றதான பிரசங்கிமார்களும் உண்டு. I am again painting a picture before your minds. மீண்டுமாக உங்களுடைய மனதிலே ஒரு கற்பனை சித்திரத்தை நான் வரைய முயற்சிக்கின்றேன். I am not tired of telling the same truth again and again. ஒரே சத்தியத்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்வதிலே நான் சளைத்து போகவில்லை. What other way is there? வேறு வழி என்ன இருக்கிறது? How else can we learn to preach better? மேன்மையாக பிரசங்கிப்பதற்கு வேறு என்ன செய்ய முடியும்? What else can we do? வேறு என்னதான் செய்ய முடியும்? This seems to be the only biblical prescription. இதுதான் வேதம் கொடுக்கின்றதான ஒரே ஒரு மருந்து சீட்டு. You know, that is why God challenges wicked people if they take to preach the word in their hands. துன்மார்க்கன் பிரசங்க இறை வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு கையில் எடுக்கும் பொழுது அவர்களை பார்த்து தேவன் இப்படியாய் சவால் விடுகின்றார். That is why God warns and challenges wicked people when they take the word in their hands. இறை வார்த்தையை பிரசங்கிக்க கையில் எடுக்கும் துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் சவால் இடுகின்றார். Turn with me to Psalm 50. சங்கீதம் 50. I will read verses 16 to 20 which most of you must have come across several times. 16 வசனம் முதல் 20 வசனம் வரை நான் வாசிக்கின்றேன். உங்களிலே அநேகர் இந்த பகுதியை ஏற்கனவே வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். To the wicked God says, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, What right have you to declare my statutes or take my covenant in your mouth? நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? How does that God charge him? எப்படி அவனை சவால் இடுகிறார் என்று கவனியுங்கள். You hate instruction and cast my words behind you. சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். When you see a thief, you consent with him. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். And you are partaker with adulterers also. விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. You give your mouth to evil and your tongue to frame deceit. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. You sit and speak against your brother
and you slander your own mother's son. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். Everyone who is interested in having a better preaching ministry, please check yourself against the five don'ts which God has given in this passage. இந்த பகுதியிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற செய்யாதே என்று கூறுகின்றதான ஐந்து காரியங்களை பிரசங்கியாராய் விரும்புகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். Number one, முதலாவது, do not postpone obedience to the revealed truths. வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவதை ஒத்தி போடாதீர்கள். That is the first thing God challenges here. இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற முதல் சவால். In this passage, there is the first challenge that comes to us. இந்த பகுதியிலே நம்மை நோக்கி வருகின்றதான முதலாவது சவால் இதுதான். Don't postpone obedience to the revealed truth of God's word. தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவதை ஒத்தி போடாதீர்கள். With arrears in your obedience, you cannot have authority in your sermon. கீழ்ப்படிவதிலே நீங்கள் அரியர்ஸ் வைத்திருப்பீர்களேயானால் பிரசங்க ஊழியத்திலே நீங்கள் முன்னேற முடியாது. Try to find out where God has specifically spoken to you on some point and some area, but you have turned a deaf ear. குறிப்பிட்ட ஒரு இடத்திலே குறிப்பிட்ட ஒரு சம்பவத்திலே ஆண்டவர் உங்களோடு குறிப்பாய் பேசியதையும் அதற்கு நீங்கள் செவிமடுக்க மறுத்ததையும் நன்றாக சீர்தூக்கி பாருங்கள். Maybe it is a sin to forsake. ஒருவேளை விட்டுவிட வேண்டிய பாவமாயிருக்கலாம். Or it may be a sacrifice that you have to make. நீங்கள் செய்ய வேண்டிய தியாகமாக இருக்கலாம். Something God would have told you. எதையாவது ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருப்பார். And you also said, yes Lord, I will do it. ஆம் ஆண்டவரே செய்கிறேன் என்று நீங்களும் பதில் உரைத்திருப்பீர்கள். Don't postpone obedience to that, whether it is to forsake sin or make a sacrifice. பாவத்தை விடுவதற்கோ தியாகத்தை செய்வதற்கோ எதுவானாலும் சரி அதற்கான கீழ்ப்படிதலை ஒத்தி போடாதீர்கள். நம்பர் 2, இரண்டாவது, Don't go after money. பண ஆசையின் பின் ஓடாதீர்கள். Don't go after the love of money. பண ஆசையின் மேல் பற்று வைக்காதீர்கள். If you have the love for money, you better quit the pulpit. பண ஆசை உங்களுக்கு இருக்குமானால் பிரசங்க மேடையை விட்டு ஓடி விடுவது நல்லது. You know how many pulpits are corrupted and commercialized because of the love of money, baptized with a Christian name. கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே எத்தனை பிரசங்க பீடங்கள் வியாபாரமயமாக்கப்பட்டிருப்பதையும் பண ஆசை நிறைந்ததாயும் காணப்படுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். When there is love of money, there will be no message. பண ஆசை எங்கே இருக்கிறதோ அங்கே செய்திக்கு இடமே இல்லை. Sermons will be there, but message will not be there. பிரசங்கம் இருக்கும் ஆனால் செய்தி இருக்காது. We are not talking about sermon, we are talking about message, because this subject is about revelation. ஏதோ நல்ல ஒரு பிரசங்கம் என்பதை குறித்து நாம் பேசவில்லை, மாறாக தேவனிடமிருந்து வரும் செய்தியை குறித்து நாம் பேசுகின்றோம். Turn with me to Luke's Gospel 16th chapter. லூக்கா 16வது அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். And the 11th verse. 11வது வசனம். Keep a bookmark that was given to you against Psalm 50 and come to Luke 16. சங்கீதம் 50லே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புக்மார்க்கை வைத்துவிட்டு இப்பொழுது லூக்கா 16க்கு வாருங்கள். And look at the 11th verse. 16. If you have not been faithful in the unrighteous mammon, who will commit to your trust the true riches? அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? You know, how will God give you the message if he cannot trust you with the money? பண காரியத்திலே நீங்கள் உண்மையாயிராத பட்சத்தில் உங்களை நம்பி தம்முடைய செய்தியை ஆண்டவர் அருளுவது எப்படி? Several of you are just in the offing of your preaching ministry. உங்களுடைய பிரசங்க ஊழியத்தினுடைய துவக்க காலத்திலே நீங்கள் அநேகர் இருக்கிறீர்கள். Take a deep inhale this truth into your heart. உங்களுடைய இதயத்திலே இந்த சத்தியத்தை நன்றாக மேல்மூச்சு எடுத்து உள்ளே பதித்துக் கொள்ளுங்கள். I will not go after money. Let money, if it wants, come after me. நான் பணத்திற்கு பின்னாக ஒருபோதும் போக மாட்டேன். தேவைப்பட்டால் பணம் வேண்டுமானால் என் பின்னாக வரட்டும். Mercy and goodness will follow me. I will not follow mercy and goodness.
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவைகளை தொடர மாட்டேன். See, that is a very important truth. இது மிக முக்கியமான சத்தியம். I will not go after money. If God wants, let money come after me. பணத்திற்கு பின்னதாக நான் போக மாட்டேன். தேவைப்பட்டால் ஆண்டவர் அனுமதித்தால் இவை என்னை தொடரட்டும். If you are a true apostle of the message of God, money will not be in your fist. Money will be under your foot. நீங்கள் தேவனுடைய செய்தியை உடைய தீர்க்கதரிசியான பிரசங்கியாய் இருப்பீர்களேயானால் பணம் உங்களுடைய கையில் இருக்காது, அது உங்கள் காலின் கீழ் இருக்கும். That is where people laid the money at the apostles' feet. ஆகவே தான் மக்கள் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவைகளை வைத்தார்கள். And next morning that fellow tells the great truth, silver and gold I have none. It was all on my feet. I don't have it in my fist. அவைகள் பாதத்தின் கீழ் இருந்தபடியினால்தான் அந்த அப்போஸ்தலன் உண்மையான சாட்சியை அடுத்த நாளிலே விளம்பினான். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. I don't have. என்னிடத்தில் இல்லை. They are at my feet. People kept me at my feet. It is there. அவைகள் என்னுடைய காலுக்கு கீழே மக்கள் கொண்டு வந்து போட்டார்கள். அவ்வளவுதான். என் கையில ஒன்றும் இல்லை. That is heaven. அதுதான் பரலோகம். In heaven, gold will be underfoot. பரலோகத்திலே பொன் நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்கும். It will be around your neck and you will be carrying it, but tomorrow gold will be carrying you. இப்பொழுது உங்களுடைய கழுத்திலும் காதிலும் பாவம் நீங்கள் சுமக்க வேண்டும். ஆனால் நாளைக்கு இந்த பொன்னும் தங்கமும் உங்களை சுமக்க போகிறது. I'm talking about heavenly ministry. பரலோக ஊழியத்தை குறித்து நான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறேன். Beware of this love of money, because the love of money is the root of all evil. No full stop. I put a comma and say the love of money is the root of all evil in the ministries. பண ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இதனை அங்கோடு நிறுத்தாமல் அதன் பக்கத்திலே ஒரு கார்புள்ளி போட்டு நான் சொல்கின்றேன். பண ஆசை எல்லா ஊழியத்திற்கும் ஊழியத்தின் கேடுகளுக்கும் வேறாயிருக்கிறது. Now you trace any ministry which has gone off the track, you will find out it is the love of money. எந்த ஊழியம் திசை மாறி திசை திரும்பி போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அதற்கு மைய காரணம் பண ஆசையாகத்தான் இருக்கும். And majority has become like that. பெரும்பான்மையான மக்கள் இப்படித்தான் போய்விட்டார்கள். That is why Apostle Paul said, I lament and I say with tears and weeping, they have gone after money and they are the enemies of the cross of Christ. ஆகவேதான் பவுல் இதயத்திலே பாரம் நிறைந்தவனாக அவர்களை குறித்து கதறி அழுது புலம்பி அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் போய்விட்டார்கள் என்று கூறுகிறார். If the love of money is not there in your heart, I tell you, messages of God will flood in your soul. உங்களுடைய இருதயத்திலே இந்த பண ஆசை வேர் கொள்ளாவிட்டால் இறை செய்தி வெள்ளமாக உங்களுக்குள்ளே பிரவாகித்து ஓடும். I guarantee it to you, this is a lifetime, not insurance, it is assurance. இது முழு ஆயுள் காப்பீட்டு திட்டமல்ல, மாறாக முழு ஆயுள் நிச்சயமாக உங்களுக்கு நான் எழுதி தருகின்றேன். So number one, do not postpone obedience to revealed truths. முதலாவது, வெளிப்படுத்தப்பட்ட வேத சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவதை ஒத்தி போடாதிருங்கள். Number two, don't go after the love of money. இரண்டாவது, பண ஆசையின் பின் ஓடாதிருங்கள். And now the third truth that Psalm 50 speaks is, don't yield to the lust of the flesh. மூன்றாவதாக சங்கீதம் 50 நாம் பார்க்கின்றதான சத்தியம் என்னவென்றால், மாமிச இச்சைக்கு இணங்கி விடாதிருங்கள். That's why Apostle Paul so clearly stated, after preaching to others, lest I become a castaway, I discipline my own body. ஆகவேதான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது மிக நேர்த்தியாக சொல்கின்றார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கின்ற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் உடலை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Turn with me to that passage. It is really important for all of us to look into. இந்த வசன பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் மிகுந்த முக்கியமாய் கவனிக்க வேண்டிய அர்த்தம் நிறைந்த வசனம் இது. 1 Corinthians 9:9. Look at verses 26 and 27. 26-27 வசனங்கள். I run thus not with uncertainty, I thus fight not as one who beats the air. நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். I discipline my body and bring it into subjection, lest when I have preached to others,
I myself should become disqualified. மற்ற பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Now when I speak this truth, you know where you are and how you are faring in this area. இந்த வசனத்தை நான் உங்களோடு பேசும்பொழுது நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். Don't feel condemned, but feel corrected and convicted. ஐயோ என்று சொல்லி உங்களை குறித்து அக்கினை தீர்ப்படைகின்ற நினைவுக்குள் வர வேண்டாம் மாறாக உங்களை திருத்திக் கொள்கின்ற உணர்வுக்குள் வாருங்கள் You are not a wicked man. God was challenging a wicked man. You are not a wicked man. You are a righteous man. But the righteous man should be careful about unrighteous acts. துன்மார்க்கனை குறித்து தான் அங்கே ஆண்டவர் சவால் இடுகின்றார் நீங்கள் துன்மார்க்கர்கள் அல்ல நீங்கள் நீதிமான்கள் தான் நீதிமான்களாயிருக்கின்ற நீங்களும் கூட எச்சரிப்போடு கவனத்தோடு இருக்க வேண்டும் Otherwise, after preaching to others, you will lose your own soul and that will be a deplorable thing on the last day when the Lord of heaven and earth will sit on his throne to distribute his rewards மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகின்றதான நீங்கள் உங்களுடைய உடலை கட்டுப்படுத்தி நீங்கள் சரியாக இல்லை என்றால் மிகவும் பரிதாபமாக உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் இழந்து போவீர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் அந்த இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே பிரதிபலனை விநியோகிக்கின்ற பொழுது நீங்கள் தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்படும் Maybe you will not lose your salvation but you will definitely lose your reward ஒருவேளை உங்களுடைய இரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய வெகுமதிகளை நீங்கள் இழந்து போவீர்கள் You know what is the original meaning of being a castaway ஆகாதவன் என்று தள்ளப்படுவதனுடைய அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா The pictorial language in the original is speaking about a cup for which the handle is broken கிரேக்க மொழியிலே இதனுடைய மூல அர்த்தம் எவ்வாறு அர்த்தப்படுத்தப்படுகிறது என்றால் ஒரு தண்ணீர் நிறைந்த கோப்பையினுடைய கைப்பிடி உடைந்து போவதற்கு சமானம் It is broken. அது உடைந்து போய்விட்டது It is not thrown into the dustbin. அது குப்பை கூடையிலே தூக்கி எறியப்படவில்லை But it is kept away. It is cast away into the showpiece. அது ஆகாதவன் என்று தள்ளப்படுகின்ற அல்லது ஒதுக்கி வைக்கின்ற நிலைக்கு போகின்றது It is no more useful. அது இன்னும் பயனற்றதாய் போய்விடுகிறது Just because you have not lost your salvation, you may be hardening your heart. ரட்சிப்பு போகவில்லையே என்ற இணைப்பிலே நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த கூடாது Is that why God has called us? ஆண்டவர் நம்மை ஏன் அழைத்திருக்கின்றார் Is that why God has called us? இதற்காகவா தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் Did God call us to the ministry to just reach heaven? பரலோகத்திற்கு போவதற்காக மட்டுமா தேவன் நம்மை அழைத்தார் Has he not chosen us so that we may be a useful vessel for the master's use? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லையா? Then how can we afford to have our handle broken and just kept in the shelf? அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் கைப்பிடி இழந்தவர்களாக வெறும் காட்சி பொருளாய் வைக்கப்படுவதற்கு நம்மை அனுமதிப்பது சரிதானா? The fourth thing that you need to be warned against. நான்காவதாக நாம் எச்சரிக்கப்பட வேண்டிய காரியம் Don't speak unedifying words. பக்தி விருத்திக்கு கேடான வார்த்தைகளை பேசாதிருங்கள். Don't use any dirty language from your mouth. உங்களுடைய வாயிலே தூஷணமான வார்த்தைகளை உச்சரிக்காதிருங்கள். Why? ஏன்? You are a mouthpiece of God. நீங்கள் தேவனுடைய வாயாய் இருக்கிறீர்கள். Can bitter water and sweet water come out of the same spring? தித்திப்பான தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் ஒரே ஊற்றிலிருந்து புறப்பட முடியுமா? We cannot. முடியாதே. So preachers must control their tongue. பிரசங்கிமார்கள் தங்களுடைய நாவை அடக்க பழகிக் கொள்ள வேண்டும். Others can speak whatever they want, but we can't give ourselves to frivolous talking. மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நாம் கண்டதையும் பேசுவதற்கு நம்முடைய நாவை விட்டுக் கொடுக்க முடியுமா? Because our tongue when we starts preaching comes under the anointing fire of the Holy Spirit. And out of the same spring cannot produce good words and bad words. ஏனென்றால் பிரசங்கிக்கும் பொழுது உபயோகிக்கப்படுகின்றதான நம்முடைய நாவு ஆவியானவருடைய தீ கொழுந்துகளின் அபிஷேகத்திற்குள்ளாய் கடந்து வருகின்றது இப்படிப்பட்ட நாவிலிருந்து நல்ல வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் ஒருமிக்க வர இயலாது That word idiot முட்டாள் That word stupid மடையன் That word, damn it. Moodan. You know, there are a lot of slangs.
இப்படிப்பட்டதான வசை மொழிகள் ஏராளம் இருக்கின்றன. Now we should keep our mouths free from such things. We should check our tongue. இவைகளுக்கெல்லாம் நம்முடைய நாவு தூரமாக இருக்க வேண்டும். Finney was a great revivalist. Finney மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வீரர். If you read his revival lectures, he emphasizes this point. தன்னுடைய எழுப்புதல் உரைகளிலே அவர் குறிப்பிடுகின்ற காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். He says, a loose talker, if he is a preacher, will leak all spiritual power. எந்த ஒரு பிரசங்கியார் ஓட்டை வாயனாய் இருக்கின்றாரோ ஆவிக்குரிய வல்லமை எல்லாவற்றையும் அவர் கசிய விட்டு விடுவார். No, these are the words of Charles Finney. Maybe I have slightly modified it, but this he said several times. Charles Finney inudaiya vasagangal ivai ivatrai oru velai oru sila vaarthaigal naan maatchi irukkalam aanal adunudaiya saaram idudan. Loose talk will leak your spiritual energy. Ottai vaayai irukkindra prasangiyar aanmeega valimaiyai kasiye viduvar. I'm not talking about speaking better, I'm talking about preaching better. நன்றாக செய்து கொடுப்பது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. நன்றாக பேசுவது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. மாறாக சிறப்பாக பிரசங்கிப்பது எப்படி நான் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கொண்டேன். இதனுடைய நோக்கமே preach better கருத்தரங்கு எவ்வாறு சிறப்பாக பிரசங்கிப்பது. So your tongue is a very sacred one. உங்களுடைய நாவு மிகவும் புனிதமானது. In order that the anointing of God will come upon it when you are on the pulpit, you should keep your tongue very safe and disciplined other times. நீங்கள் பிரசங்க பீடத்திலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் நாவில் இறங்கும் வண்ணமாக உங்களுடைய நாவை அவதூறான வார்த்தைகளில் நின்று நீங்கள் தூரப்படுத்த வேண்டும். The fifth thing that Psalm 50 speaks against. 50வது சங்கீதம் நமக்கு எச்சரிப்பாய் கூறுகின்ற 5வது காரியம். Don't backbite or slander anyone. யாரையும் புறங்கூறாதிருங்கள். Don't backbite or slander anyone. யாரை பற்றியும் அவதூறு பேசாதிருங்கள். Especially your own mother's son. What does it mean? Your own brothers and sisters in Christ. உன்னுடைய தாயின் மகன் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? உன்னுடைய உடன்பிறப்பான சகோதரன் சகோதரி தானே. Your brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகள். Lot of backbiting is going on in Christian circles. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இன்று எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட புறங்கூறுதல் தான். Moses married an Ethiopian woman. மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் செய்தார். It was a fact. அது உண்மை. How he married that woman and what exactly happened, the Bible does not tell us. அவர் எப்படி அந்த பெண்ணை மணந்தார், என்ன காரியங்கள் நடந்தது போன்ற விவரங்களை எல்லாம் வேதம் நமக்கு சொல்லவில்லை. Somehow the brother-in-law and the sister-in-law did not like that marriage. எப்படியோ இந்த திருமணத்திலே மோசேயினுடைய சகோதரனும் சகோதரியும் உடன்பாடு தெரிவிக்கவில்லை. They did not like that marriage. இந்த திருமணத்தை அவர்கள் விரும்பவில்லை. Somehow they felt there was something fishy about that marriage. இந்த திருமணத்திலே ஏதோ காரியம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். So they began to speak against Moses. ஆகவே மோசேக்கு விரோதமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். Did God speak only through Moses? மோசேயிடம் மட்டும்தானா தேவன் பேசினார்? If I did not do the song leading, how can Moses come and preach? நான் பாடல்களை திறமையாக நடத்தாவிட்டால் மோசே எங்கே பிரசங்கிப்பது? And if I do not go as a mouthpiece before Pharaoh, how can Pharaoh Moses speak? பார்வோனுக்கு முன்னதாக இவருடைய வாயாக நான் செயல்படாவிட்டால் இந்த மோசே என்னத்தை பேசுவார்? Who heard it? இதனை யார் கேட்டது? Moses did not hear it. தேவன் மோசே இதனை கேட்கவில்லை. The Bible says God heard it. வேதம் சொல்கிறது தேவன் இதை கேட்டார். Who was angry? யார் கோபம் அடைந்தது? Moses was not angry. மோசே அல்ல. God became angry. தேவன் எரிச்சல் அடைந்தார். Who became a leper? யார் தொழுநோயாளியாக மாறினார்? Miriam became a leper. மிரியாம் தொழுநோயாளியாக மாறினார். What was the punishment for Aaron? ஆரோனுக்கு கிடைத்த தண்டனை என்ன? He became a leper's brother. தொழுநோயாளியினுடைய சகோதரனாக அவன் கருதப்பட்டான். What was the other problem? மற்ற பிரச்சனை என்ன? Both of them were thrown out of the camp. இருவருமே பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டார்கள். Is that all? அவ்வளவுதானா? No, no. இல்லை. Still some more problem. இன்னும் இருக்கிறது. What was the problem? என்ன பிரச்சனை? The cloud of God departed from the camp. பாளையத்தினின்று தேவனுடைய மேகம் கடந்து சென்றது. Is that all? அவ்வளவுதானா? No, still more. இன்னும் இருக்கிறது. What is that? அது என்ன? For those 7 days, the people of God could not move further in their journey. அந்த 7 நாட்கள்
பாளையத்தை விட்டு முன்னேறி செல்ல தேவ மக்களால் முடியவில்லை. After all, backbiting about something which really happened. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? உண்மையாய் நடந்த ஒரு காரியத்தை புறங்கூறிதன் நிமித்தமே. God was angry. தேவன் எரிச்சல் அடைந்தார். What did God say? What did God say? தேவன் என்ன சொன்னார்? That's not your job, that's my job. அது உங்களுடைய வேலை அல்ல, அது என்னுடைய வேலை. Whether stands or falls, he is my servant. I will take care of. அது சரியா தப்பா, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் என்னுடைய ஊழியக்காரன். I will take care of. So brothers and sisters, lot of scandal and backbiting going on in Christendom. Not only in India, all over the world. Don't join that gang. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இப்படியாய் புறங்கூறுதலும் அவதூறு பேசுதலும் தலைவிரித்து ஆடுகிறது. ஆகவே தயவு செய்து இந்த கூட்டத்திலே நீங்கள் சேராதிருங்கள். Because we are called to proclaim the glad news and the good tidings of the gospel. Another man's story is not the gospel that is committed to us. கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பிரசங்கிப்பதே நம்முடைய வேலை. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு மனிதனுடைய கதையை குறித்து புறம் பேசுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. We have only four gospels. நமக்கு நான்கு நற்செய்திகள் தான் உண்டு. Gospel according to Matthew. மத்தேயு சுவிசேஷம். Gospel according to Mark. மார்க்கு சுவிசேஷம். Gospel according to Luke. லூக்கா சுவிசேஷம். Gospel according to John. யோவான் சுவிசேஷம். Don't create another gospel according to you. நீங்கள் விரும்புகிறபடி ஐந்தாவது சுவிசேஷத்தை பேச ஆரம்பித்து விடாதீர்கள். Confine yourself to the four gospel. Don't originate a fifth gospel. நான்கு சுவிசேஷத்திற்குள்ளேயே அடங்கி இருங்கள். ஐந்தாவது சுவிசேஷத்தை உருவாக்காதீர்கள். These are the five things God wants against those who are in the ministry in the 50th psalm. 50வது சங்கீதத்திலே இருந்து இறை வார்த்தையின் ஊழியத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகின்றதான ஐந்து எச்சரிப்புகள் இவைகள்தான். Don't postpone obedience. கீழ்ப்படிதலை ஒத்தி போடாதிருங்கள். Don't go after money. பண ஆசையின் பின் ஓடாதிருங்கள். Don't yield to the lust of the flesh. மாமிச இச்சைக்கு இணங்காதிருங்கள். Don't speak unedifying words. பக்தி விருத்திக்கு கேடான வார்த்தைகளை பேசாதிருங்கள். And don't backbite or slander anyone. அவதூறு பேசாதிருங்கள், புறங்கூறாதிருங்கள். In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், preaching must be with an experiential knowledge of the Bible. அனுபவபூர்வ அறிவோடு இந்த பிரசங்க ஊழியம் காணப்பட வேண்டும். Something Jesus said very interesting in John's gospel when he was speaking to Nicodemus. நிக்கோதேமோடு பேசும்பொழுது மிக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். I don't know how many of you have noticed it. அதனை எத்தனை பேர் நீங்கள் கவனித்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 11th verse. 11வது வசனம். Of the third chapter. யோவான் 3:11. I say to you, we speak what we know and testify what we have seen. நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். We are not speaking from theory. நாங்கள் ஏட்டுச் சுரக்காயை பேசவில்லை. To whom was he saying it? யாரிடத்திலே அவர் இதை கூறுகின்றார்? To Nicodemus. நிக்கோதேமுவிடம். So there is actually a play there. அங்கே ஒரு சுவையான காரியத்தை அவர் சொல்கின்றார். Small play is there. வார்த்தை விளையாட்டை நாம் பார்க்கின்றோம். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? We speak what we know. நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்கிறோம். And we speak what we have seen. நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். Something he did not say, but he said it, unsaid, but he said it. அவர் சொல்லாமல் ஒரு காரியத்தை அங்கே சொன்னார். என்ன? We speak what we know. நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்கிறோம். But you people, ஆனால் நீங்களோ, because Nicodemus did not know, he did not have an experience, he was a teacher in Israel. நிக்கோதேமு இஸ்ரவேலிலே ஒரு போதகனாக இருந்தான், அவனுக்கு அது தெரியவில்லை. So Jesus just now asked him, you are a teacher in Israel, but you don't know these things. இஸ்ரவேலிலே நீ போதகனாக இருந்தும் இது உனக்கு தெரியவில்லையா என்று அவனிடத்திலே ஆண்டவர் வினவுகிறார். So Jesus was differentiating him from the religious leaders of that day. We speak, he doesn't say I speak. You know, that itself a play is there. We speak what we know. We are a different party. We speak what we have seen. You are all theoreticians. நான் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறேன் என்று சொல்லாமல் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டு பேசும் பொழுது அதனை வார்த்தை விளையாட்டாக சொல்லி அன்றிருந்த மார்க்க தலைவர்களினின்று தம்மை வேறுபடுத்தி அவர் காட்டுகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். Nicodemus was representing the religious leadership of the day and Jesus was representing the new wine that was to come.
அந்த நாட்களில் இருந்த மார்க்க தலைவர்களின் பிரதிநிதியாக நிக்கோதேமு அங்கே காணப்படுகின்றான். ஆனால் புதிய திராட்சை ரசமாக வெளிப்பட்டதான இயேசு கிறிஸ்து வேறுபட்ட மனிதனாக அங்கே தம்மை உணர்த்துகின்றார். We are supposed to belong to the second group. We speak what we know and what we have seen. Experiential knowledge of the Bible. இந்த இரண்டாவது கட்சியை சேர்ந்தவர்களாக நாம் அறிந்திருக்கிறதை சொல்கிறவர்களாகவும் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கின்றவர்களாகவும் நாம் திகழ வேண்டும். In other words, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், the word of God must become flesh in us. இறை வார்த்தை நம்மிலே மாம்சமாக மாற வேண்டும். Now that is the summary of what I have been saying during the last 2 hours. இரண்டு மணி நேரமாக நான் இவ்வளவு நேரம் உங்களோடு பேசிய காரியத்தினுடைய சாரம் இதுதான். The word must become flesh. வார்த்தை நமக்குள் மாம்சமாக வேண்டும். You know, there are so many Bibles which help you to get the references, comparisons, interpretations, and so on and so forth. இணையான வசனங்களையும் ஒத்த வாக்கியங்களையும் கண்டுபிடிப்பதற்கு ஏராளம் உபகரணங்கள் வேதங்கள் இருக்கின்றன. But there's a very interesting novel type of Bible. ஆனால் இந்த வேதாகமும் மிக சுவாரஸ்யமான ஒரு நவீன வேதாகமம். You know what is the name of this Bible? இந்த வேதத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? Experiencing God study word. தேவனை அனுபவிக்கின்ற ஆராய்ச்சி வேதாகமம். Every page is filled with thought starters so that we experience God in our own lives. ஒவ்வொரு பக்கமும் சிந்தனையை தூண்டுவதாகவும் தேவனை அனுபவிக்க நம்மை கிளறுவதாகவும் அமைந்துள்ளது. Prepared by a team of God's people who believe in taking the word to become flesh in their lives. வார்த்தையை தங்களுடைய வாழ்வில் மாம்சமாக்க நினைத்த ஒரு கூட்டம் தேவ மனிதர்களால் இந்த ஆராய்ச்சி வேதம் உருவாக்கப்பட்டது. These days there are many many daily devotional books. இன்று அநேக தினசரி தியான நூல்கள் காணப்படுகின்றன. Brother Sam Jabutray is giving lot of devotional books. Sam Jabutray அவர்கள் அநேக தின தியான நூல்களை வெளியிட்டுள்ளார். Brother R. Stanley is also giving a daily devotional book. சகோதரன் R. Stanley கூட ஒரு தினசரி தியான நூலை வெளியிட்டுள்ளார். But these things are not comparable to the early days classics of mystics and saints. ஆனால் ஆதிகாலத்து அப்போஸ்தலர்களுக்கும் தேவ மனிதர்களுக்கும் அவர்கள் கொடுத்ததான பொக்கிஷங்களுக்கும் இது ஈடு இணையாகாது. Some of the early saints, not early men of God. ஆதி பரிசுத்தவான்கள் ஆதி தேவ மனிதர்களோடு இவைகளை நாம் ஒப்பிட முடியாது. Now there are 4 devotional books written by early saints. ஆதி பரிசுத்தவான்கள் எழுதிய 4 தியான நூல்கள் இங்கே உண்டு. One is by Andrew Murray. You must have known that name. ஒருவர் தேவ மனிதனாகிய ஆண்ட்ரூ முரே. 366 devotional thoughts of Andrew Murray. ஆண்ட்ரூ முரேயினுடைய 366 தினசரி தியானங்கள் இதில் உண்டு. Deluxe edition, gold edges, it is worth gold. It is gold actually. தங்க பக்க தங்க ஓரம் கொண்ட பக்கங்கள் அதனுடைய கருத்துக்களும் கூட தங்கம்தான். Then John Wesley's daily devotional book. அடுத்து ஜான் வெஸ்லி அவர்கள் எழுதிய தினசரி தியானங்கள். And the other one, Charles Spurgeon's daily devotional. மூன்றாவது சார்லஸ் ஸ்பர்ஜன் எழுதிய தினசரி தியானங்கள். And the fourth one is a combination of so many saints of God in the Old Testament, in the olden days. பல பரிசுத்தவான்கள் எழுதிய தியானங்களினுடைய தொகுப்பு நூல். Most of the average book stalls in India will not have this book. இந்தியாவிலே காணப்படக்கூடிய சராசரி புத்தக சாலை ஒன்றிலும் இந்த புத்தகங்களை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியாது. They are old time classics and soon they are going out of print. இவைகள் பழமையான பொற்களஞ்சியங்கள். இவைகளை பார்ப்பது அரிது. We should not lose touch with the previous generation which walked with God. தேவனோடு நடைபழகிய முந்தின தலைமுறை பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. So like that, whatever facility is there, you take it, study it, and make it fresh in your life. என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அவைகளை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை அனுபவபூர்வமாக்குங்கள். How to receive messages from God. கடவுளிடமிருந்து செய்திகளை பெற்றுக் கொள்வது எப்படி? How to conceive a word from God. இறை வார்த்தையினால் கருவுறுவது எப்படி? Number one. முதலாவது, by walking closely with God. தேவனோடு நெருங்கி நடப்பதன் மூலமாக. Number two. இரண்டாவது, by soaking yourself in the scriptures.
வசனத்திலே ஊறி போவதன் மூலமாக. And number three, மூன்றாவது, by working out the scriptures in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வசனத்தை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக. So now you have received a message from God. இப்பொழுது உங்களுக்கு தேவனிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. The prerequisite we have seen. முன் நிபந்தனைகளை நாம் படித்து விட்டோம். How it comes. எப்படி இது வருகிறது? How we recognize it? இதனை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்கின்றோம்? How we catch it? இதனை நாம் எப்படி பற்றிக்கொள்கின்றோம்? That we will study this afternoon. இதனை நாம் மதிய வேளையிலே படிப்போம். With all eyes closed and heads bowed down, let us commit all that we have learned this morning session into the hands of the Lord. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொண்ட அனைத்து சத்தியங்களுக்காகவும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். What are the prerequisites to receive word from the Lord? கடவுளிடமிருந்து செய்தியை பெற்றுக் கொள்வதற்கான முன் நிபந்தனைகள் என்ன? So crystal clearly things were kept open before us. மிகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நமக்கு சத்தியங்கள் காலையிலே விளக்கப்பட்டன. Gracious heavenly Father, we thank you for all that we have learnt this morning. கிருபை நிறைந்த வானக தந்தையே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்தருளின அனைத்து சத்தியங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கின்றோம். You have counted us faithful and you are trusting us. That is why, Lord, you have brought us to a program like this. எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, எங்களை தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து வந்தீர், உமக்கு நன்றி. Thank you for the word that came upon us. எங்களுக்கு கடந்து வந்ததான உம்முடைய திரு வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We subject ourselves to the searching work of your spirit through the word. So anything that is undesirable, anything that is unrighteous, anything that is unholy, anything that is ungodly will be removed from the way, so that your way will be clear for your word to come to us. உம்முடைய திருவார்த்தையின் மூலமாக உம்முடைய ஆவியானவர் எங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது எங்களிடத்திலே காணப்படுகின்றதான அவபக்தியான காரியங்கள், அநீதியான காரியங்கள், விரும்பப்படாத காரியங்கள், தேவையற்ற காரியங்கள் அனைத்தையும் தேவரீர் களைந்து இந்த பிரசங்க ஊழியத்தை செய்வதற்கேற்ற தகுதியையும் ஆயத்தத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென்.